அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி ஓம் எண்ணிலா கோடி சித்தர்கள் திருவடி சரணம் ஓம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க நல்லோர் நினைத்த நலம் பெறுக சித்தர் தவயோக மனசக்தி நிலையம் சென்னை சித்தர் யோக சைக்கோ கைனடிக் சென்டர் சென்னை சார்பாக நாம் சித்தருடைய இந்த யோக தண்டம் என்கிற மிக அற்புதமான அறிவியல் கருவியை குறித்து பயிற்சி பெறுவதற்காக சிந்தித்தனை செய்து கொண்டிருக்கிறோம். சித்தர்கள் அடர்ந்த காடுகளில் தங்களுடைய சொத்து மனைவி குழந்தை குடும்பம் பதவி பணம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கடும் காட்டில் தவம் செய்ய சென்ற சித்தர்கள் அன்றைக்கு எல்லா கிராமங்களும் காடுகள் போல் இருந்த சூழ்நிலையில் இன்னொரு அடர்த்தியான காட்டிற்கு சென்று கடும் தவத்தை மேற்கொண்ட சித்தர்கள் ஏன் இந்த யோக எதுவும் வேண்டாம் என்று சென்றார்கள், ஏன் இந்த யோக தண்டம் என்ற ஒரு கருவியை எடுத்து சென்றார்கள் என்ற சிந்தனையில் இது நம்முடைய பயன்பாட்டிற்கு மிகவும் அவசியம். நம்முடைய மூளையில் உள்ள ஆத்மலிங்கம் என்கிற கூம்பு சுரப்பி அல்லது பீனியல் கிளாண்ட் இதை இயங்க செய்வதற்கு மிக அற்புதமான ஒரு தூண்டுகோலாக இருக்கிறது. அதனாலே நமக்கு உள்ளுக்குள்ளே அமிர்தம் இறங்கி அந்த அமுதம் உடல் முழுதும் பரவி உடல் நலம் மனநலம் ஆன்ம நலம் மரணமில்லா பெருவாழ்வை தருவதற்கு இந்த யோக தண்டம் பயன்படும் என்பதனால்தான் சித்தர்கள் இதனை பயன்படுத்தினார்கள். மேலும் சிலர் அறியாமல் சொல்வது போல மூச்சு மாறுவதற்கு மட்டும் இது யோக தண்டம் பயன்படுவது அல்ல, அல்லது ஒரு சிலர் இதை வேறு ஒரு மாந்திரிக தாந்திரிக சிந்தனைகளோடு செயல்படுத்துவதற்காக ஜபமாலை உருட்டுவதற்காக என்ற காரணங்களுக்காக எல்லாம் இந்த யோக தண்டத்தை அவர்கள் கையில் எடுத்து செல்லவில்லை. சித்தர்கள் ஞானிகள், அந்த கடும் தவம் செய்ய போகிற ஞானிகள், இதெல்லாம் அவசியமே இல்லை. ஜபமாலையோ எதுவோ அவசியம் இல்லை. எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டது தவம். ஜபம் செய்வது மந்திரம் சொல்வதெல்லாம் வந்து ஒரு ஆரம்ப நிலை. அந்த நிலைக்கு அப்புறம் எண்ணங்களே இல்லாத நிலைக்கு போனால்தான் தவம் தொடர்ந்து செய்ய முடியும். 20 நிமிஷம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் எல்லாம் யார் வேணால் தியானம் செய்யலாம் வழிபாடு செய்யலாம். ஆனால் நாள் கணக்கில் வருடக்கணக்கில் தொடர்ந்து தவம் செய்ய வேண்டுமென்றால் அவர்கள் எண்ணங்கள் அற்ற நிலைக்கு போக வேண்டும். எப்போது மந்திரம் சொல்லிக்கொண்டு இருக்கிறோமோ அப்போது எண்ணத்தில் இருக்கணும். ஒரு குறி சில மறந்தவங்கள் மட்டும்தான் அந்த எண்ணங்கள் மந்திரங்களை சொல்ல சொல்ல திரும்ப கடைசியில் அந்த மந்திரமே இல்லாத நிலைக்கு போவோம். ஆனால் ஜபமாலை உருட்டுவது என்பது ஒரு எண்ணிக்கையை சார்ந்த விஷயம். அப்படி எண்ணிக்கையை சார்ந்து அதையே ஒரு எண்ணத்து மந்திரத்திலேயே எண்ணிக்கையிலேயே போயிட்டுருக்கும்போது அது ஒரு நிலை குறைபாட்டை தான் குறிக்கும். அந்த நிலையை கடந்து உயர்ந்த நிலைக்கு போவது தான் சித்தருடைய தவ நிலை. அவர்கள் எதுவுமே பற்றற்றவர்கள், எந்த விதமான தேவையற்றவர்கள். அப்படிப்பட்டவர்கள் இந்த யோக தண்டத்தை மட்டும் பயன்படுத்தினார்கள் என்றால் அது அறிவியல் கருவி நம்முடைய ஆத்மலிங்கம் என்கிற கூம்பு சுரப்பியை பீனியல் கிளாண்டை இயங்க வைத்து நமக்குள்ளே அமிர்தத்தை சுரக்க செய்து அந்த அமிர்தத்தின் மூலமாக சாகா கல்வியையும் நாம் சர்வகாரிய சித்தி என்கிற நினைத்ததெல்லாம் நிறைவேற்றுகிற சாதிக்கக்கூடிய சாதனை செய்யக்கூடிய செயல்களை செய்யக்கூடிய அரும்பெரும் ஆற்றலை நமக்குள்ளே இருந்தும் இறை ஆற்றலிருந்தும் நம்முடைய பிரபஞ்ச சக்தியிலிருந்தும் பெற்றுக்கொண்டு பிறருக்கும் வழங்கி என்றும் இளமையோடும் இன்றும் ஆரோக்கியத்துடனும் உடல் நலத்துடனும் ஆன்மீக நலத்துடனும் வாழ்வதற்கு நமக்கு வழிவகுத்தவர்கள் தான் சித்தர்கள். அதுக்கு தான் இந்த யோக தண்டம். இந்த கருவியை குறித்து இப்போ நம்ம சில அடிப்படை பயிற்சிகளை குறித்து நாம் இப்போ சிந்திக்க வரோம். இப்போ நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க, அவங்கவுங்க இடது கை லெஃப்ட் ஹேண்ட் அப்படி நீட்டி பாருங்கள். நீங்கள் இடது கை நீட்டுங்க. இப்போ நேராக நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. இப்போ உங்களுடைய ரெண்டு மூச்சும் சாதாரணமாக போயிட்டு இருக்கு. நமக்கு ரெண்டு மூச்சும் போய் வந்துன்னு இருக்கோம் இல்லையா. இப்போ இடது கையை மட்டும் உயர்த்திட்டு உங்கள் மூச்சை கவனிங்க. ரெண்டு பக்கம் மூச்சை கவனிங்க. எந்த பக்கம் மூச்சு போகுது எந்த பக்கம் வருது அப்படின்றத கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். இப்போ வந்து நீங்கள் மூச்சு இழுத்து விடலாம் வேண்டாம். சாதாரண இயல்பாக போகட்டும் உங்கள் மூச்சு. இப்போ வந்து மூச்சு எந்த பக்கம் போகுது அப்படின்றத கவனிங்க. இப்போ உங்களுக்கு எந்த பக்கம் மூச்சு போகுது கவனிங்க பார்க்கலாம். சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு எந்த பக்கம் மூச்சு போகுது? உள்ளே வர்றதுக்கு இல்லை வெளியே வர்றதுக்கு? எந்த உணர்வு நீங்கள் உணர்றீங்க வெளியே வர்றது சொல்லுங்கள். இன்னும் கொஞ்சம் நேரம் கவனிங்க. Yeah.
சரி, இப்போ இந்த கையை கீழே வச்சுட்டு அந்த கையை வச்சு பாருங்க. நீங்கள் எல்லாரும் கையை மாற்றி பாருங்க. மூச்சு இழுக்காதீங்க, சாதாரணமாக இயல்பாக போட்டோம். மூச்சு சாதாரணமாக போகணும் வரணும். உங்கள் கை இந்த பக்கம் உயரமாக இருக்குது. இப்போ மூச்சு கவனிங்க, மூச்சு இழுத்தெல்லாம் விடாதீங்க. இந்த மாதிரிலாம் மூச்சு இழுத்து விடக்கூடாது, சாதாரணமாக இருங்க போதும். மூச்சு இழுத்து உங்கள் விருப்பத்துக்கு இழுத்துலாம் விடக்கூடாது. இயல்பாக போகட்டும், மூச்சு சாதாரணமாக செய்யுங்க. நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், சும்மா வந்தீங்கன்னா போதும். இப்போ எப்படி போகுது மூச்சு உங்களுக்கு? இந்த பக்கம் வந்துச்சா? நன்றி. கையை கீழே வைங்க. இப்போ நாம் நம்மளை அறியாமல் வாழ்நாள் முழுதும் என்ன பண்ணுறோம்? அப்பப்போ இந்த கையை தூக்கி எதாவது வேலை செய்வோம், இந்த கையை தூக்கி எதனா வேலை செய்வோம். பேசும்போது எல்லாம் என்ன பண்ணுறோம்? இந்த கையை உயர்த்தி தான் பேசுகிறோம். பொதுவாக செல்ஃபோன்லாம் பேசும்போது என்ன பண்ணுறோம்? இந்த கையை உயர்த்தி ஹலோ அப்படி பேசிக்கிட்டே இருக்கிறோம், நாள் கணக்காக மணி கணக்காக இல்லையா? அப்படி பேசுனால என்ன ஆகுது? நம்முடைய வலது கையை உயர்த்துறதுனால இடது பக்க மூளைக்கு அதிகமாக வேலை கொடுக்குறோம், வலது பக்க மூளைக்கு வேலை கொடுக்குறதே கிடையாது. இப்போ வலது பக்கம் மூளை தான் நமக்கு என்ன தரும்னா, அறிவும் தைரியமும் தரும். இடது பக்க மூளை அறிவு தைரியம் தராது, குழப்பம், பிரச்சனைகள், கற்பனை ஆற்றல், பல விஷயங்கள் அதுவும் தரும், நல்லதும் தரும். அதே சமயம் மிக அதிகமான நன்மையை தருவது வலது பக்க மூளை, ரைட் சைட் பிரெயின். அதாவது பெண்கள் திருமணமாகி வரும்போது என்ன சொல்லி வரவேற்கிறாங்க? வலது காலம் முன்னாடி வச்சு வர சொல்கிறாங்க. ஏன் வலது காலம் வச்சு முன்னாடி வரணும்? அது எப்படி நன்மை ஆகும்? வலது வந்து எப்படி நன்மை ஆகும்? ரைட் வந்து அவங்களுக்கு தனக்கு தானே அப்படி உதவின்ற மாதிரி, தனக்கு தான் தான் உதவின்ற மாதிரி. இந்த வலதுன்றது நமக்கு ரைட் சைடு, ரைட் இங்கிலீஷில் சொன்னால் ரைட் அப்படின்னாக்கா ரைட். அதனால் எதுவுமே வலது அப்படின்னாக்கா நமக்கு நம்மளுடைய முயற்சி. இப்போ நீங்கள் வலது காயை உயர்த்தி வச்சிங்க, ஆனால் உங்களுக்கு மூச்சு எந்த பக்கம் போச்சு? இடது பக்கம் போச்சு. அதே மாதிரி வலது காலை உயர்த்தி வச்சால் வலது பக்கமே மூச்சு போகும். முக்கியமான விஷயம், கால் எந்த கால் உயரமாக வைக்கிறோமோ அல்லது முன் எடுத்து வைக்கிறோமோ அந்த கால் பக்கம் மூச்சு போகும். கை தான் வந்து எதிர்பக்கம் மூச்சு போகும். இடது கையை உயர்த்தினால் வலது பக்கமாகவும், வலது கையை உயர்த்தினால் இடது பக்கமாகவும் கை மூச்சு போகும். கால் வந்து வலது பக்கமாகவே போகிறதுனால பொதுவாக பெண்கள் வந்து திருமணம் ஆகும்போது தங்களுடைய வீட்டிலேருந்து புது இடத்துக்கு வாழ்க்கை மாறி வர்றாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு பயம், தயக்கம் எல்லாம் இருக்கும். அந்த பயம் தயக்கம் போகணுன்றதுக்கு தான் அவங்கள வலது கால் எடுத்து வச்சு சொன்னாங்க. அப்படி வலது கால் எடுத்து வச்சு வரும்போது புதுசாக வர இடம், அது ஆண்களாக இருந்தாலும் ஒரு எங்கே போகிறதுனாலும் ஒரு புதிய பழக்கம் இல்லாத ஒரு அலுவலகம் ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னாக்கா எல்லாருக்குமே ஒரு தயக்கம் வரும். அப்போ அந்த வலது கால் எடுத்து வச்சு போகும்போது என்னாகும்? தனியாக ஒரு தைரியம் வந்துடும். தைரியம் வரக்கூடிய இடத்துல அறிவு தைரியமாக வேலை செய்யும், அதிகமாக முறையாக வேலை செய்யும். பயம் இருக்கிற இடத்துல அறிவு வேலை செய்யாது. எப்போ பயம் வந்துருச்சோ ஒரு பிரச்சனையில், அப்போ கோபமும் தயக்கமும் கவலையும் அதிகமாகிடும். தைரியம் வந்து விட்டால் கோபம் வராது, அப்போ அறிவு வேலை செய்யும். அறிவு வேலை செஞ்சால் அங்கே அமைதி கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும், ஆனந்தம் கிடைக்கும். பெண் தன்னுடைய வாழ்க்கை மாறி புது இடத்துக்கு வரும்போது திருமணமாகி அந்த வீட்டில் இருக்கவங்க எப்படி இருப்பாங்களோ எப்படின்னா செய்வாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தில் வரும்போது அவங்களுக்கு வலது கால் எடுத்து வச்சு வர சொன்னாங்கன்னா அவங்களுக்கு தைரியம் வந்து அறிவு வேலை செஞ்சு அவங்க எல்லார்ட்டையும் அன்போடு சந்தோஷமாக இருப்பாங்க. இதுக்கு தான் பெண்களுக்கு வலது கால் எடுத்து வச்சு வர சொன்னாங்க. இது பெண்களுக்கு மட்டும் இல்லை, ஆண்களுக்கும் பொருந்தும். ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் இனிமேல் நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே வரும்போதும் சரி, அதே மாதிரி வீட்டை விட்டு வெளியே போனாலும் சரி, வீட்டுக்குள்ளேயே ஒரு அறையிலேருந்து இன்னொரு அறைக்குள்ளே போகிறீங்கனாலும் சரி, உங்களுடைய வலது காலில் முன் வைத்து எப்போதும் போங்க. அதே மாதிரி பேருந்தில் ஏற போகிறீங்க அல்லது வாகனத்தில் ஏற போகிறீங்கன்னா நீங்கள் உங்களுடைய வலது காலில் முதல்ல வச்சு ஏறுங்க. அடுத்தவங்க அலுவலகம் இல்லை வேறு எங்கே போனாலும் சரி, திருக்கோயில்களுக்கு போனாலும் சரி, சித்தர்கள் ஜீவ சமாதியை வழிபாட்டு தலங்கள், வேறு ஒரு நண்பர் வீட்டுக்கு போகிறீங்க, எப்போ எங்கே போனாலும் உடனடியாக உங்களுடைய முதல் வலது கால், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தால் மூளை ஒன்று தான் இருக்கும். அப்போ வலது காலை எடுத்து வச்சு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா நீங்கள் நினைக்கிறதெல்லாம் சாதிக்கலாம், உங்களுக்கு நல்லதே நடக்கும். உங்களை அறியாமல் நீங்கள் இடது கால் வலது கால் மாற்றி வச்சுக்கிட்டு போயிட்டு வந்தோம்னா குழப்பம்தான் வரும். அதனால் இந்த விதி எல்லாருக்கும் பொருந்தும்.
குழந்தைகள் பெரியவங்க பெண்கள் ஆண்கள் எல்லாரும் தன் வீட்டுக்குள்ளே போனாலும் தான் இருக்கிற இடத்துனாலும் முதல்ல வலது கால் எடுத்து வச்சு வச்சு பழகிக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி உட்காரும் போதும் நாற்காலி போன்றவற்றில் அமரும் போதும் வலது காலை என்ன பண்ணணும், உயர்த்தி வச்சு உட்கார்ந்து கொள்ளலாம். பத்மாசனம் போன்ற உட்கார முடிஞ்சவங்க என்ன பண்ணலாம், வலது காலை உயரமாக வச்சுக்கணும். இல்லை அதெல்லாம் முடியல, நாற்காலில் இருந்தால் கூட வலது காலை வச்சு இருக்கணும். அதே மாதிரி தூங்கும் போது கூட வலது காலை வச்சு தூங்கணும். அது யோக நித்திரன்ற பயிற்சியில் நம்ம எப்படி செய்யறதுன்றதெல்லாம் பார்க்க போகிறோம். இப்போ வந்து யோக தண்டம் என்பதனுடைய அடிப்படை விஷயங்களை தெரிஞ்சிருக்கிறோம். யோக தண்டம் எதுக்காக பயன்படுது, மூச்சு மாறுவதற்கு பயன்படும். அதே சமயம் யோக தண்டத்தை வைக்கிறதுக்கு முறைகள் இருக்குது. இந்த முறைகள் எப்படி வைக்கணும், இந்த முறையில் வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா, இந்த இடத்துல வாதம் பித்தம் கபன்ற மூன்று நாடிகள் இருக்குது. இந்த நாடிகள் இந்த மாதிரி இடத்துல வைக்கும்போது அழுத்தப்பட்டு உள்ளுக்குள்ளே இருக்க மூளைக்குள்ளே இருக்கிற கூம்பு சுரப்பிங்கிற ஆத்மலிங்கத்தை தூண்டிவிடும். அப்போ கை விரல்களை எப்படி வச்சுக்கணுன்றது ஒரு சிந்தனை வரும்.